அதான் ஏன் தான் இப்படி பண்ணீங்க? நைட்டு உங்களோட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு காலையில் ஏஞ்சி உங்களை பார்க்குற நீங்கள் காணோம், சொல்லாம கொள்ளாமல் போயிட்டியா? அத்தான் ஏன் தான் இப்படி பண்ணுற நீ? அட போத்தா, இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் திரும்ப எப்போ வருவீங்க? நம்ம எப்போ உங்களை பார்க்கறது? ஆ சரி அத்தா, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன். உங்கள் நம்பரை வாங்கிறதுக்கும் நான் படாத பாடுபட்டேன். ஆ நான் அப்புறம் கூப்பிட்றேன் அத்தா. ஆ பாய் பாய். யாரு என்ன? எங்க அத்தா மாப்பிள ஊருக்கு போயிருந்தல கல்யாணத்துக்கு, அங்க அத்தா வந்து இருந்தாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தது. அவரை பார்த்து ரொம்ப என்ஜாய், ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம். சரி காலைல ஏஞ்சி வெளியே கூட்டு போலாம் சொல்லிட்டு பாக்குறேன், ஆளை காணோம். நைட்டோ நைட்டா ஓடிட்டாரு. என்னடா நீ அந்த படத்துடைய கதை சொல்ற? எந்த படம்? மெய்யழகன் படத்துடைய கதை சொல்ற? இல்ல, மெய்யழகன் மாதிரிதான், ஆனா இது எனக்கு நடந்தது. ஓகே ஓகே. அப்போ நீ மெய்யழகன் படம் பார்த்துட்டியா என்ன? நான் பார்த்துட்டேன். சரி நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது டக்கு ஞாபகம் வந்தது. அதனால நீ பார்த்துட்டியா இல்லையா? பார்த்துட்டேன். பார்க்காம இப்படி எனக்கு ட்ரைலரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இதை நம்ம பார்த்துடணும், ஏன்னா வெளியே இருந்து நம்ம இருக்கோம். இந்த மாதிரி படம் அந்த ட்ரைலரை பார்க்குறப்பே நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஊர்லாம் ஞாபகப்படுத்துன்றது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நீ இப்படி பார்த்துட்டியா இல்லையா? ஆ பார்த்துட்டேன். அதானே, நீ எப்படி பார்க்காம இருப்ப? எனக்கு வந்து படத்தில் அரவிந்த் சாமி நடிப்பு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. எனக்கு கார்த்திப்பா, கார்த்தி மாஸ் பண்ணிட்டாப்ல. கார்த்தி மாஸ் அதான் சூப்பர் மாடியை கொஞ்சம் நவுத்துக்கப்பா அந்த மாதிரி இதெல்லாமே சரி. அப்புறம் அந்த மூணு வாக்கு இப்படி ஏகப்பட்ட சீன் சும்மா வேற மாதிரியான நம்மளை சிரிக்கி வச்சிருந்தாங்க. எனக்கு முக்கியமாக கனெக்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அரவிந்த் சாமி ஊருக்கு ஒருவர் அந்த பேக் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் பேசுவாங்க, ஒரு சிலர் அழுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு நடந்தது. நான் வந்து ஊருக்கு போகும்போது எப்பவுமே பேக் வச்சுட்டு தான் போய் எடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா வந்து ஒரே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் மட்டும் அப்படியே குடு ஓடி போயிடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா மறாதனா லீவ் இருக்காதுன்றது. நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கார்த்தியோட கேரக்டர் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நான் தான். ஏன்னா நானும் ஊருக்குள்ள இப்படிதான், ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரியும், எல்லார்கிட்டையுமே நான் பேசுவேன், ரொம்ப ஒரு என்ஜாயாக இருப்பேன். நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு 4-5 பேரையாச்சும் பார்த்து பேசிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படத்தில் ஏகப்பட்ட சீனு, படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் அந்த குடிச்சிட்டு இருக்கிற சீன் எல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா நாமளும் ஃபங்க்ஷன் போனால் ஜாலியாக சலை கட்டிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்போம் இல்லையா? அதனால் எனக்கு அந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு? ஆண்டி எனக்கு ஸ்ரீதிவ்யா கொஞ்சம் தான் வராங்க, இருந்தாலும் க்யூட்டாக இருந்தாங்க. வருத்தப்படாத வாலிபசங்கிறதுல பார்த்தேன், அதே ஒரு வில்லேஜ் கேலாம் சூப்பராக வந்திருந்தாங்க, க்யூட்டாக இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரைட் ரைட்டு. ஸோ எனக்கு வந்து அரவிந்த் சாமியுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. பிகாஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் சைலண்ட்டாகவும், ஏன்னா வந்து ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து பயங்கர ஜாலியாக இருந்திருப்போம். அந்த ஊரை விட்டு போகிறது மாதிரி வரைக்கும் போனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மாறிடும், யாரையும் பார்க்கக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ்லாம் வேண்டாம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளே வரும்போது அந்த கார்த்தியோட சேர்ந்து ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அவர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவாய்ட் பண்ண முடியாமல் அவரோடைய மிங்கிள் ஆகிட்டு ஒரு அன்பு தொல்லை, அன்பு தொல்லை, அந்த அட்டகாசம், அமர்கலம், அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச போர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபோன் சீக்வன்ஸு. ஓகே. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சொல்லாத்தா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி ஓடுறது, இந்த ஊரை விட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அந்த இடம் எல்லாமே பயங்கரமாக இருந்தாலுமே அந்த ஃபோன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டேய் பேராக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து கொண்டு போனிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு அந்த பேர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு மெய்யழகன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுச்சு. அதில் என்ன ஹைப் கொடுக்குறது? ஏன்னா நம்ம டைட்டிலே தெரியும் மெய்யழகன்னாலே அது எப்படி இவனாக தான் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். பட் அது அரவிந்த் சாமிக்கு எப்படி கண்மையாகுது, அவருக்கு அது எந்த இடத்துல தான் ரிவீல் ஆகுதுன்றதான் கதை. ஸோ நான் அப்படி பார்த்து போனதுனால எனக்கு அந்த இடம் ஓகே சூப்பர் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கடைசியில் டே மெய்யழகா கதை ஓப்பன் பண்ணுறவனா கொஞ்சம் நேரம் ஓப்பனே பண்ண மாட்டான், என்ன திடீர்னா இவன் அத்தானை தேடி ஒருவேளை சென்னை போயிட்டானா அப்படி இருக்குமோ இப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தான். கதை ஓப்பன் பண்ணி அத்தா கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற இடம்லாம் மாஸ். அப்புறம் வந்து எனக்கு அந்த ஜல்லிக்கட்டு போஸ்ட் என்னடா படத்தில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி? இல்லை அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? கதைக்குள்ளே போய் அங்கேருந்து அந்த ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அவனும் அந்த மாதிரி வளர்ந்துருக்கான்ல,
அந்த ஒரு காலையோட அவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அது பெருசாக ஒன்றும் இல்லை, என்ன ஒன்று கொஞ்சம் டியூரேஷன் அந்த ஒரு சீனோட இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நீ சொல்கிறப்ப நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா படத்தோட லென்த்தே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 2 மணி நேரம் 57 நிமிஷம் அப்படின்னும் போது உனக்கு ஏதாவது போர் அடிச்சது படத்தில்? லைட்டாக ஒரு சில சீன்லாம் இப்படி டவுன் ஆகி அதுக்கு அடுத்தது ஆச்சு. அதாவது என்னன்னாக்க எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. அதோட டியூரேஷன் ஒவ்வொரு சீனோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் ஒரு 2.5 கொண்டு வந்திருந்தா இன்னும் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க, மெயினாக இவங்க ரெண்டு பேர் தான். இதில் வேறு எந்த ஒரு விஷயம் இல்லை, ஒன்லி பேசிக்கிறது மட்டும்தான்றப்ப அது ரொம்ப நேரம் பேசுகிறதே நிறைய பேர்லையும் கேட்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாக்க இன்னுமே அந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் கோவிந்த் வசந்தான் பயங்கரமான மியூசிக்கு, அதே மாதிரி 96 மாதிரி ஒரு போர்ஷன் இந்த படத்துலையும் வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்லும்போது அங்கே பின்னாடி டம் டம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு அதை நீ சொன்னது தான். ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு பேசுகிற இடத்துல அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த முக்கியமாக அந்த டெல்டா கல்யாணம் சாங்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் எல்லாத்தையும் அழ வச்சிருந்தார் பார்த்தீங்களா. அந்த ஒரு இடத்துல நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது ஒரு மாதிரி நமக்கு ஹார்ட் பீட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி பண்ணி எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த கல்யாணம் மேடையில் வந்து நம்ம ரிசப்ஷனில் ஃபோட்டோஸில் எடுப்போம் தெரியுமா, அப்போது வந்து அரவிந்த் சாமி அவங்க தங்கச்சிக்கும் நடக்கக்கூடிய அந்த க்யூட்டான எமோஷன் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்தது. சூப்பராக நான் மட்டும் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இடம். ஓகே, ஏன்னா அந்த கடைசியில் அந்த கொலுசு மாட்டுறப்போ ஒரு சொட்டு கண் தண்ணி அந்த காலில் விழும் அப்படியே ஃபீல் பண்ணி அப்போ. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ ஃபீல் பண்ணி. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ படத்தில் இந்த மாதிரி அழகான சீன்ஸு நிறையவே இருக்குது. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி லேகும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபேமிலிஸுக்கு அண்ட் இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு சொந்த நிலத்தை சொந்த இடத்த விட்டு வெளியே போனவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். சொந்த இடன்றப்ப தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவங்க ஏன் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அந்த அவங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாருமே அந்த இடத்த நம்ம வீட்டை நம்ம பிடிங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாரோட பர்சனல் லைஃப்லையும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்துலேயுமே இப்போ அந்த இடம் பிரச்சனை நிறைய போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரிலேட் ஆச்சு, என்ன ஆரம்பமே அசத்தெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பயங்கரமாக பிடிக்கும். அந்த சிட்டியில் பார்க்குற பசங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணும். மற்றபடி ஒரு ஒரு சூப்பரான ஒரு படமாக தான் இந்த மெய்யழகன் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, நான் வந்து அடுத்த வேளை பார்க்க போகிறேன், நீ உங்கள் அத்தாங்கிட்ட பேசிட்டு. ஓகேப்பா, நான் அப்புறம் என்ன அத்தாருக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன். ம், சரி, ஓகே அத்தா.